Hi, this is Sandra Rajnikant. For more news on cinema and entertainment, subscribe to redpix. அகில இந்திய அண்ணா திமுகவிலேயே எனக்கு அதிகமான பழக்கம் உள்ள நபர்கள் ஒரு சில பேர். காரணம், புரட்சி தலைவர்கள் இருந்தபொழுது பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்த காலத்திலெல்லாம் கூட அதிகமாக பேச்சுவார்த்தைக்கு எங்களோடு வந்தவர் திரு பொன்னையன் அவர்கள்தான். அது மாத்திரமல்ல, அந்த அமைப்பில் அவரை பார்க்கும்பொழுது ஒரு தலைவராகவே இல்லாமல் தொண்டனுக்கு தொண்டனாக உழைக்கக்கூடிய நபர் அவர். ஆனால் அவர் இன்றைய தினம் சொல்ல பல கருத்துக்கள் நமக்கு, என்னை பொறுத்தவரையில் ஒரு கால் மாப்போசி அன்பர்களுக்கும் எம்ஜிஆருடன் நெருங்கி பழையவர்களுக்கும் அறிமுகமாகியிருக்கலாம். என்னை பொறுத்தவரையில் பல கருத்துக்கள் அல்லது பெருவாரியான கருத்துக்கள், புதிய கருத்துக்கள். அதில் இரண்டு அம்சங்களை பற்றி நான் மீண்டும் நினைவுபடுத்த விரும்புகிறேன். என்ன இந்த நாடு, என்ன இந்த மக்கள்? எம்ஜிஆர் அவர்களது சொந்த ஊர், பிறந்த ஊர் அல்லது ஆண்ட ஊர், சரியான வார்த்தையை சொல்ல வேண்டுமானால் அவருடைய குடும்பம், அவருடைய முன்னோர்கள் ஆண்ட ஊர் வளவனூர். அதை எல்லையிலே பிரிக்கும் பொழுது அது கேரளத்தை பகுதியில் ஒட்டி எல்லைக்கு போய்விட்டது. அது இப்பொழுதுதான் எனக்கே தெரிந்தது. ஆனால் இந்த ஒரு காரணத்திற்காக தமிழ்நாட்டில் சில அரசியல்வாதிகள் எம்ஜிஆர் தனித்து வந்து ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று தெரிந்த பிறகு அவரை பற்றி ஏனைய அம்சங்களை சொல்லி ஒரு அரசியல்வாதியை குற்றஞ்சாட்டி பேசுவதற்கு ஜனநாயகத்தில் உரிமை இருக்கிறது. ஆனால் அவர்கள் பிரதானமாக சொன்னது ஒன்று என்ன தெரியுமா? எம்ஜிஆரை பற்றி ஒரு மலையாளி தமிழகத்தின் முதலமைச்சர் ஆவதான், இது என்ன? பாகிஸ்தானை துண்டாக்கி கொடுத்து விட்டு அத்வானி பாகிஸ்தானை சார்ந்தவர் என்று சொல்வது போலத்தான் இது. தவறு நம்முடைய தவறு, அதுவும் எல்லையிலே இருக்கிற பகுதி. எனக்கு என்ன புரிகிறது என்றால், கேரள அரசாங்கத்தின் இந்த கோரிக்கையில் ஒரு கோரிக்கையாக சேர்த்து அது பலவனூர் என்கின்ற பெயரை வள்ளலூர் என்பதாக மாற்றி அங்கும் எம்ஜிஆருக்கு திருவுருச்சல் இல்லாமல் இருக்குமானால் சிலை வைப்பதற்கான கோரிக்கை கூட வைக்கலாம். எல்லா விதமான உரிமைகள் இருக்கிறது என்பது மாத்திரமல்ல, வளரூர் பகுதியை சார்ந்தவர்கள் பெருவாரியானவர்கள் தமிழர்கள் தான், பாலக்காடு வரையில் தமிழர்கள் தான். இது ஒரு செய்தி என் எண்ணத்தை வைத்தது. இரண்டாவதாக நான் புரிந்து கொண்ட செய்தி, அஜீர்ணம் நிரம்பியவன் கையிலே அதிகாரத்தையும் ஆட்சியும் கொடுத்து விட்டால் எந்த செயலும் நடைபெறாது. பசி என்றால் என்று உணர்ந்தவன் கையிலே முதலமைச்சராகவோ பிரதமராகவோ தந்தால் நிச்சயமாக ஏழைகளுக்கு பசி என்பதை அவருக்கு தெரிந்த காரணத்தால் நடவடிக்கை எடுப்பான் என்பதற்கு இன்றைக்கு பொன்னையன் எம்ஜிஆர் குறித்து சொன்னவைகள் உதாரணம். நான் பிரதமர் என்று ஒரு வார்த்தை சேர்த்து சொன்னதற்கு காரணம் இந்த பசியை உணர்ந்தவர் தான் நரேந்திர மோடி அவர்கள். அதனால பல செய்திகள் சொல்லும்போது மனதுக்கு உருக்கமாக இருந்தது. மூன்றாவதாக பொன்னையன் பேச்சிலிருந்து நாம் தெரிந்து கொண்ட செய்தி என்னவென்றால், மாப்போசி என்கின்ற பெயரை கேட்ட மாத்திரத்தில் நமக்கெல்லாம் நினைவுக்கு வரக்கூடியது தமிழுக்காக பாடுபட்டவர், தமிழ்நாட்டுக்காக பாடுபட்டவர். ஆனால் தரித்திரத்தில் இருக்கிற தமிழனுக்காக பாடுபட்டவர் என்பது பொன்னையன் பேசிய பிறகு தெரிகிறது. சின்ன சின்ன அம்சங்களாக இருந்தாலும் அதை முதலமைச்சரத்தில் எடுத்து சொன்னார் என்பது மாப்போசியுடைய சிறப்பு, அதை கேட்டு உள்ளாக அமுல்படுத்தினார் என்பது எம்ஜிஆருடைய பெருஞ்சிறப்பு. இந்த கூட்டத்தை பொறுத்தவரையில் மாப்போசி அவர்களோடு நெருக்கமாக பழகியவர்கள், எம்ஜிஆர் அவர்களோடு நெருக்கமாக பழகியவர்கள் அவர்கள் இங்கே மேடையில் இருக்கிறார்கள். ஆனால் அந்த தகுதி எனக்கு இல்லை. எம்ஜிஆர் அவர்களையாவது இரண்டு முறை நேரடியாக சந்தித்து பேசுவதற்கான வாய்ப்பு எனக்கு ஏற்பட்டது. பலமுறை தூரத்தில் இருந்து தொண்டனுக்கு தொண்டனாக தரையிலே வந்து எம்ஜிஆருடைய பேச்சை கேட்டிருக்கிறேன். மாப்போசி அவர்களை பொறுத்தவரையில் நேரில் சந்தித்து பேசுவதற்கான பாக்கியம் எனக்கு கிடைக்கவில்லை. ஆனால் அவர் கூட்டங்கள், பல கூட்டங்களில் நான் கூட்டத்தோடு கூட்டமாக இருந்து கேட்டு நான் மிகவும் நெகிழ்ந்திருக்கின்றேன். அதனால் இந்த கூட்டத்திலே நான் தலைமை தாங்குவதற்கோ பேசுவதற்கோ எனக்கு தகுதி இல்லை என்பது தெரிந்தாலும் ஒரு தகுதி இருக்கிறது என்பதை பகிரங்கமாக என்னால் உரக்க சொல்ல முடியும். மாப்போசி அவர்கள் எந்த லட்சியத்துக்காக வாழ்ந்தாரோ அந்த லட்சியத்தை நூற்றுக்கு நூறு என்னுடைய வாழ்க்கை லட்சியமாக ஏற்று நான் நடந்து வருகிறேன் என்பதை தெளிவாக சொல்லலாம்.
பல கூட்டங்கள். நேற்றைய கூட என்னுடைய பொற்றாமரை கூட்டத்தில் நான் தெளிவாக சொன்னேன், தமிழ்நாட்டிலே ஒரு தவறான ஒரு கருத்து நிலவி வருகிறது. ஒரு கால அந்த கருத்தை உண்டாக்குவதற்கு ஒரு சில பேர் காரணமாக கூட இருந்திருக்கலாமோ என்னவோ. அதாவது தேசியவாதி என்று ஒரு இருப்பானால் அவனுக்கு தமிழ் பற்று இருக்காது. தமிழ் பற்று என்று ஒருவனால் தமிழை பற்றி பேசினால் அவன் தேசியத்தை பற்றி சிந்திக்க மாட்டான் என்பது போல, இது ஏதோ சூடான ஐஸ்கிரீம் போல சில பேர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது இல்லை என்பதை வாழ்க்கையில் நிரூபித்தவர், எனக்கு உதாரணமாக இருப்பவர் மா.பொ.சி அவர்கள். அதனால்தான் நான் நகைச்சுவையாக சொல்வேன் எல்லா கூட்டத்திலையும். நான் பல கூட்டங்களுக்கு செல்லும் போது முதல் வரிசையில் அமர வைத்திருந்தாலும் மேலே இருப்பவர்கள் என்னை பார்த்து பேசும் பொழுது என் பெயரையும் சொல்லி அவர்கள் வந்திருக்கிறார்கள் சொல்லும் பொழுது, ஒரு நல்ல தேசியவாதி ஆனாலும் தமிழ் பற்றாளர். அது என்னையா ஆனாலும் அதனால் தான் தமிழ் பற்றாளர் என்பதற்காக உதாரணமாக சொல்லக்கூடிய நபர் மா.பொ.சி அவர்கள். இது இரண்டும் இருவேறு விஷயங்கள் அல்ல. தமிழ் பற்று என்பது தேசியத்துக்கு உட்பட்டது. அந்த வகையில் அந்த தகுதி இருக்கிற காரணத்தால் நான் இங்கு சில கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்று வந்திருக்கின்றேன். ஆனால் பொன்னையன் நல்லவர், அவருக்கு நல்ல வாய்ப்பு இருந்தது. தலைமை தாங்குவதில் இருக்கிற சிறப்பு என்னவென்றால் தலைப்பில் தான் பேச வேண்டும் என்ற கட்டாயமில்லை, அதிக நேரமும் பேச வேண்டும் என்ற அவசியம் இல்லை, ஏனென்றால் அது சிறப்புரை இல்லை. ஆனால் கட்டம் என்னவென்றால் ஆரம்பம் முதல் கடைசி வரையில் அமர்ந்தாக வேண்டும். பொன்னையனுக்கு அது இல்லாத காரணத்தால் ரயில் பிடிக்க போகிறேன் என்று சொல்லிவிட்டார். நான் ரயில் பிடிக்க போகிறேன் என்று சொன்னாலும் போக முடியாமல் இங்கே பிடிக்கப்பட்டிருக்கின்றேன். அதனால் அதிக நேரம் பேச வேண்டும் என்று அவர்களே சொன்னாலும் நானே விரும்பினாலும் அதற்கான வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறது. இருந்தாலும் அடிக்கடி மா.பொ.சி அவர்களை பற்றி பேசுவதற்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்கும் என்பதால் ஒரு அம்சத்தை போய் சொல்கின்றேன். இது ஒரு கடல். சிலம்பு செல்வரை பற்றி பேச வேண்டுமானால் பொன்னையன் தன்னுடைய கண்ணோட்டத்திலே பல கருத்துக்களை சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்திலே சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள். அதனால் எல்லாவற்றையும் எடுத்து சொல்லிக் கொண்டிருக்க முடியாது. ஆனால் ஒரு அம்சத்தை பற்றி மாத்திரம் நான் சொல்ல விரும்புகிறேன். இதில் இங்கே அமர்ந்திருப்ப அவையோருக்கு சில பேருக்கு நான் பேசுகிற கருத்தில் முரண்பாடு இருக்கலாம். ஆனாலும் ஒரு கருத்தை சொல்ல விரும்புகிறேன். டெல்லியில் நாடாளுமன்றத்தினுடைய மேலவையில் சமீபத்தில் ஒரு தனிநபர் மசோதா வந்தது. கர்நாடகத்தை சார்ந்த ஒருவர் கொண்டு வந்தார். அவர் கொண்டு வந்த மசோதா ஏற்றுக்கொண்டு விவாதத்துக்கு அழைத்தார்கள். அதில் அவர் என்ன கோரிக்கை வைத்திருந்தார் என்றால், கர்நாடகத்தில் மக்களால் பேசப்படக்கூடிய கடுவா என்கின்ற மொழியும் துளு என்கின்ற மொழியும் இந்திய அரசாங்கத்தின் 8வது பட்டியலில் சேர்க்க வேண்டும். பாரத நாட்டில் முழுவதும் இருக்கிற ஆட்சி மொழி பட்டியலில் அங்கீகரிக்கிற பட்டியல் 8வது, 8th Schedule என்று சொல்வார்கள். இதுதான் கட்சி சார்பாக என்னை பேச வேண்டும் என்று பணித்தார்கள். நான் சொன்ன இதில் பேசுவதற்கு என்ன இருக்கிறது? அவர்கள் கோரிக்கை வைக்கிறார்கள், அரசு விரும்பினால் ஏற்றுக்கொள்ளட்டும், இல்லாவிட்டால் நிராகரிக்கட்டும். இல்லை, அப்படி அல்ல. மற்றவர்கள் பேசும்போது இதை வைத்துக்கொண்டு ஏனே சில விஷயங்களையும் பேசுவார்கள் என்று எங்களுக்கு தோன்றுகிறது, எனவே நீதான் பேச தகுதியானவர், பேச வேண்டும். அப்படித்தான் நடந்தது. மொழியை பற்றி பல்வேறு அம்சங்கள் எல்லாம் சொன்னார்கள். நான் என்னுடைய கருத்தை பதிவு செய்யும்போது என்ன சொன்னேன், இந்த இரண்டு மொழிகளும் அங்கீகரிப்பதில் எனக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை என்பதை நான் முதலாவதாகவே பதிவு செய்கிறேன். ஆனால் இந்த 8வது பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்கின்ற கோரிக்கை வைக்கிறார்களே, அந்த பட்டியலில் ஒரு மொழி சேர்ந்தால் அதனால் அந்த மொழிக்கு லாபம் என்ன? நம்முடைய தமிழ் அதில் இருக்கிறது, மலையாளம் இருக்கிறது, கன்னடம் இருக்கிறது. எந்த மாகாணத்திலும் பேச்சு மொழியாக இல்லாவிட்டாலும் கூட இந்த நாட்டுடைய ஒரு இலக்கிய வளம் அல்லது முதுமொழி என்கின்ற காரணத்தால் சமஸ்கிருதமும் இருக்கிறது. 18 மொழிகள் இருந்தன, இப்போது 22 மொழிகளாக இருக்கின்றன. என் கேள்வி, அதில் சேர்ப்பதால் என்ன லாபம்? மத்திய அரசாங்கம் தான் இந்த பட்டியலை தயாரிக்கிற காரணத்தால், மத்திய அரசின் பட்டியலை சேர வேண்டும் என்று கோரிக்கை வருகிற காரணத்தால் நான் இங்கு மத்திய அரசாங்கத்துக்குத்தான் வேண்டுகோள் விடுக்கிறேன்,
குறைந்தபட்சம் மத்திய அரசு இந்த 8வது பட்டியலில் இடம்பெற்றிருக்கிற மொழிகள் அத்தனையும் பாதுகாப்பதற்காக செலவு செய்ய வேண்டும், திட்டமிட வேண்டும். குறிப்பாக நான் சார்ந்திருக்கிற தமிழ்நாட்டை சார்ந்த தமிழ் வளர்ச்சிக்காக மத்திய அரசாங்கம் பாடுபட வேண்டும். அப்பொழுது இதில் சேர்ந்தால் என் மொழிக்கு லாபம் என்று கருதி போட்டி வரலாம் என்று நான் வலியுறுத்தினேன். அதன் பிறகு ஒரு கருத்தை சொல்லும்போது சொன்னேன், அப்படி என்ன தமிழை மத்திய அரசாங்கம் காப்பாற்ற வேண்டிய நிலைமையிலா இருக்கிறது என்று கேள்வி எழலாம். இருக்கிறது என்பதுதான் உண்மை. இது எல்லோரும் நீங்கள் ஒப்புக்கொள்வீர்கள். இந்த தமிழ்நாட்டில் எனக்கு தமிழ் படிக்க வராது என்று சொல்லக்கூடிய ஒரு தலைமுறை உருவாகிவிட்டது என்பது சத்தியம். நான் அனுபவத்தின் அடிப்படையில் குறிப்பிடுகின்றேன். நான் கூட இந்த மயில்கல்லிலே ஹிந்தி எழுத்து இந்தியும் ஆங்கிலத்தை எடுத்து விட்டார்கள், இந்தியும் தமிழும் மாத்திரம்தான் இருக்கிறது என்று ஒரு பேச்சு வந்தபோது எதிர்த்து நானும் பேசினேன். அப்போது ஆங்கிலம் இடம்பெற வேண்டும் என்று நான் சொல்லும் பொழுது ஒரு புதுவிதமான ஒரு கருத்தை சொன்னேன். மற்றவர்கள் சொல்லாத கருத்து, எங்கள் தமிழ்நாட்டு இளைஞனுக்கு தமிழ் படிக்க வராது, இந்தியும் தெரியாது, அதனால் ஆங்கிலம் இருந்தால்தான் அவனே சாலையிலே பயணம் செய்யும் போது தெரிய வரும், என் தமிழ்நாட்டு இளைஞனுக்காகத்தான் ஆங்கிலம் என்று கிண்டலாகத்தான் சொன்னேன். நான் இது உண்மை. மாப்போசி இருப்பாரானால் கொதித்தெழுந்திருப்பார். அதனால் எனக்கு என்ன ஒரு வருத்தம் என்றால், அடுத்த தலைமுறை தமிழ் பேசினால் புரியாது நிலைக்கு வந்துவிட்டால் இலக்கிய கூட்டங்கள் நாம் நடத்தி என்ன பயன்? பாரதி சொன்னான், மெல்ல தமிழ்நிச்சாகும் என்று அந்த பேதை உரைத்தான் என்று. ஆனால் இப்பொழுது ஏதோ ஒரு நிறுவனம், வெளிநாட்டிலே இருக்கிற நிறுவனம் ஏதோ கணக்கெடுத்து இன்னும் சில ஆண்டு காலத்தில் அழிவதற்கான வாய்ப்பு இருக்கிற மொழியிலே தமிழும் சேர்த்திருக்கிறார் என்று ஒரு பத்திரிகை செய்தி, உண்மையோ பொய்யோ தெரியாது. பேதை உரைத்தான் அல்ல, மேதை உரைத்தான். ஆனால் தமிழ்நாட்டில் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறார். மாப்போசி அவர்கள் வளர்த்த தமிழ், எந்த தமிழுக்காக அவர் பாடுபட்டு வாழ்ந்தாரோ அது. அதனால இதற்காகத்தான் மத்திய அரசாங்கம் முனைய வேண்டும். இந்த நேரத்தில் ஒரு கருத்தை பதிவு செய்கிறேன், பதிவு செய்தேன் நாடாளுமன்றத்தில், இங்கும் செய்கின்றேன். ஒரு குறிப்பிட்ட மொழியை எதிர்ப்பது என்பது எந்த வகையிலும் தமிழ் மொழிக்கு ஆதரவு என்ற அர்த்தத்தில் ஆகாது. தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். தமிழ்நாட்டிலே பல பேர் ஏதோ ஒரு மொழி அது எதிர்ப்பது சரியா இல்லையா என்பது வாதத்துக்குரியது. அது ஒவ்வொருடைய கருத்தும் வேறுபடலாம், அதற்கு உரிமை இருக்கிறது ஜனநாயக நாட்டில். ஆனால் தெளிவாக சொல்கின்ற, ஏதோ ஒரு மொழியை எதிர்ப்பது என்பது எந்த வகையிலும் தமிழ் மொழிக்கு ஆதரவாக ஆகாது. தமிழை வளர்க்க வேண்டாமா? இதுதான் மாப்போசி நினைவாக பேச வேண்டுமானால் இதை சொல்லியாக வேண்டாம். செம்மொழி மாநாடு நடைபெற்றது. கலைஞர் அவர்கள் தான் முதன் முதலாக ஒரு அறிக்கையை தந்தார்கள். எனக்கு தெரிந்து, நான் அப்போது வேறு ஊரில் சுற்றுப்பயணத்தில் இருந்தேன். செய்தி பார்த்த பிறகு, உண்மையிலேயே சொல்ல வேண்டுமானால் அரசியலுக்கு நான் புதிது, இது என்னது செம்மொழி? மாலையில நிருபர் கூட்டம், காலை பத்திரிகை செய்தியிலே வந்த தொடர்போடு நான் நிருபர் கூட்டத்தில் கருத்துக்கள் சொல்வது உண்டு. கலைஞர் அவர்களை தொலைபேசியில் தொடர்பு கொண்டேன். முதலமைச்சர் ஒரு விஷயத்தில் பாராட்ட வேண்டும், காட்சிக்கு எளியவர் என்கிற வார்த்தைக்கு பொருத்தமானவர் கருணாநிதி அவர்கள். என்னால் தொலைபேசியிலே தொடர்பு கொள்ள முடியும், அதனால தொடர்பு கொண்டேன். அவர் பேழ்த்தார், ஐயா அன்று காலையில் உங்களுடைய அறிக்கையை பார்த்தார், அது என்னங்கய்யா செம்மொழி, அதில் என்ன லாபம் என்று. ஆனால் தொலைபேசியில் பேசினால் என்ன லாபம், நமக்கு ஒரு அங்கீகாரம் பெருமை கிடைக்கும் என்றெல்லாம் சொன்னார்கள். எங்கள் கட்சியின் சார்பாக நாங்கள் செயற்குழுலாம் கூடி முடிவெடுக்கவில்லை, அப்பே முடிவெடுத்து விட்டேன். இன்று மாலையில நிருபர் கூட்டத்தில் இந்த கோரிக்கைக்கு ஆதரவாக பேசப்போகிறேன் என்று சொல்லிவிட்டேன். அன்று தொடங்கி தமிழை செம்மொழி ஆக்க வேண்டும் என்கிற கோரிக்கைக்கு ஆதரவான என்னால் முடிந்த அணில் சேவை வாஜ்பாய் பிரதமராக இருந்தபோது. வாஜ்பாய் அவர்கள் பார்க்கும் போதெல்லாம் என்ன செம்மொழி என்று கேட்கிற அளவுக்கு இந்த விஷயத்தில் அவருக்கு நான் தொந்தரவு தந்திருக்கிறேன். அவர் சொன்னார், வாஜ்பாய் அவர்கள் சொன்னார்கள், ஆனால் ஒரு செய்தி, வழக்கில் இல்லாத மொழிகள் மாத்திரம்தான் செம்மொழி பட்டியல் வரும் என்று சொல்லுகிறார்களே,
உங்கள் தமிழ் இன்னமும் பேச்சு வழக்கில் இருக்கிறதே. எனக்கு அவர் எதிர்மறையான பதில் சொன்னாலும் ஒரு மகிழ்ச்சி. மகிழ்ச்சிக்கு காரணம், பிரதமர் நான் சொன்ன கோரிக்கையை பற்றி நடவடிக்கை எடுத்திருக்கிறார், ஏதோ பதில் வந்திருக்கிறது, அதுதான் மகிழ்ச்சி. நான் சொன்னேன், செம்மொழிப்பட்டில் சேர்க்க வேண்டிய தகுதி வாய்ந்த தொன்மையான மொழி அது வழக்கில் இருக்கிறது என்பது கூடுதல் தகுதியா தகுதி என்பதா, whether it is extra qualification or disqualification. அவர் நல்லவர், உடனே நீ சொல்வதும் சரிதான் என்று மீண்டும் அவர் அதிகாரிகளை பார்த்து என்ன இப்படி சொல்லிவிட்டா என்று கேட்டிருக்கிறார். அதன் பிறகு நடந்த விஷயங்கள் எல்லாம் சொல்வதற்கு இந்த மேடை பொருத்தமானது அல்ல. காலம் வரும்போது சொல்கிறேன். எதுவாக இருந்தாலும் எனக்கு உடன்பாடு. அதனால் எங்கள் ஆட்சி காலத்தில், அதாவது வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் நடக்காமல் போனாலும், அதன் பிறகு வந்திருக்கிற ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசாங்கத்தின் நேரத்தில் தமிழை செம்மொழி என்று அறிவித்திருந்தாலும், அறிவித்த முறை என்னவாக இருந்தாலும், கோரிக்கை நமக்கு நியாயமானது என்பதால் நானும் அந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக முதலமைச்சர் அழைத்த போது சென்றேன், பேசினேன். அந்த கூட்ட அமர்வுக்கு தலைப்பு எங்கும் தமிழ் எதிரும் தமிழ். நான் பேசும்போது சொன்னேன், இந்த எங்கும் தமிழ் எதிரும் தமிழ் என்கின்ற தலைப்பு புதிதல்ல தமிழ்நாட்டுக்கு. 40 ஆண்டுகளுக்கு முன்பாக மா.Po.Si அவர்கள் தந்த தலைப்பு. அந்த தலைப்பை நாம் வைத்திருக்கிறோம் என்பது ஒரு புறம் மகிழ்ச்சியாக இருக்கிறது, இன்னொரு புறம் 40 ஆண்டுகளாக பேசிக்கொண்டே இருக்கிறேன் ஒழிய இது பேச வேண்டிய அவசியம் இல்லாமல் அமல்படுத்த வேண்டிய காலம் வரவில்லையே என்ற கருத்தை பதிவு செய்கிறேன். அதன் பிறகு என் கருத்துக்கள் பல கருத்துக்களை சொன்னேன். ஆனாலும் மா.Po.Si அவர்கள் தான் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்பதை சொன்னவர், ஓங்கி முழங்கியவர். தமிழ் செம்மொழி ஆகியிருக்கிறது. இப்போது நம்முடைய அமைச்சர் அவர்களை சந்தித்து, நான் இந்த கூட்டத்தில் அரசியல், எந்த அரசியல் அல்லாத கூட்டத்தில் அரசியல் பேசுவதில்லை என்பதை வைராக்கியமாக வைத்திருக்கிறேன், புதுதாக சொல்கிறேன். துரதிருஷ்டவசமாக செம்மொழியை அறிவித்துவிட்டு செம்மொழிக்கான ஏற்பாட்டை செய்துவிட்ட மத்திய அரசாங்கம் அந்த செம்மொழி நிறுவனத்திற்கு தலைவராக தமிழக முதலமைச்சரை போட்டு, எக்ஸ் அஃபிஷியோ தமிழக முதலமைச்சர், அதாவது செல்வி ஜெயலலிதா அவர்கள். செல்வி ஜெயலலிதா அவர்களை பற்றி பாராட்டி சொல்வதற்கு பல அம்சங்கள் இருக்கின்றன. ஆனாலும் உங்களுக்கெல்லாம், தமிழ்நாட்டை சார்ந்த நமக்கெல்லாம் நன்றாக தெரிந்த விஷயம், முயற்சி செய்தது யார் என்ற காரணத்தாலே அது முடங்கி போனது. எங்கள் ஆட்சி, அதாவது நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சி இப்போது வந்திருக்கிறது. நான் கல்வி அமைச்சரத்தில் விரிவாக சொன்னேன், எவ்வளவோ நாங்கள் முயற்சி செய்து தமிழை செம்மொழி ஆக்கியது இதற்காகவா? குறைந்தபட்சம் நீங்கள் வந்த பிறகாவது, நானும் சில தமிழறிஞர்கள் பெயரையில் சொல்கின்றேன், அழைத்து வருகிறேன். ஒன்று சென்னைக்கு வாருங்கள், நான் டெல்லிக்கு அழைத்து வருகிறேன். அமர்ந்து பேசி இனியாவது முழுமையாக தமிழை செம்மொழி ஆக்குவதற்கு மத்திய அரசாக என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வதற்கான நடவடிக்கையை நீங்கள் எடுப்பீர்கள் நம்புகின்றேன் என்று கோரிக்கை விடுத்த அமைச்சர் அவர்கள், நிச்சயமாக பரிசீலிக்கின்றேன், விரைவிலேயே அதை செய்வோம் என்று எனக்கு சொன்னார்கள். சொல்ல வந்த செய்தி என்னவென்றால், மா.Po.Si அவர்களின் நினைவாக நாம் ஏதாவது செய்ய வேண்டுமானால் தமிழை போற்ற வேண்டாம், அதுதான் அவருக்கு நாம் செய்கின்ற உண்மையான ஒரு நினைவு. அதைத்தான் நான் வலியுறுத்த விரும்புகின்றேன். கோவையிலே பேசும்போது கூட அதைத்தான் சொன்னேன். அரசாங்கம் என்ன செய்ய வேண்டும் என்பதை சுட்டி காட்டி கொண்டிருக்காது, நீ என்ன செய்ய வேண்டாம். உன் கையெழுத்தை தமிழிலே போடுவதை தடுப்பது எவன்? உன் தகப்பனாரது முன்னெழுத்தை போடும்போது ஆங்கிலத்தில் போடாமல் தமிழிலே போடுவதை தடுப்பது எவன்? ஆங்கிலம் கலக்காமல் நீ தமிழிலே பேசுவதற்கு முயற்சி செய், தடுப்பது யார்? இதற்கும் அரசாங்கத்துக்கும் என்ன சம்பந்தம்? நாம் இதை பின்பற்றினால் தமிழ் வாழும். தமிழே தெரியாத விடத்தில் ஆங்கிலம் பேசு. அதனால இதெல்லாம் செய்ய வேண்டும், இது செய்தால்தான் மா.Po.Si நினைவை போற்றியது ஆகும் என்பது அன்று சொன்ன கருத்தை இப்போதும் நான் வலியுறுத்துகின்றேன். பல நேரத்தில் நகைச்சுவையாக கூட நடந்திருக்கிறோம். நான் RSS அமைப்பை சார்ந்தவன், பகிரங்கமாக எல்லோருக்கும் தெரிந்த செய்தி. எங்கள் அமைப்பில் நடக்கிற முக்கியமான கூட்டத்தில் போட்டிகள் வைப்போம், தமிழ் ஆங்கிலம் கலக்காமல் தமிழ் பேசுகிற போட்டி. ரெண்டு பேர் வருவார்கள். அப்படியே பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது ஒருவன் திடீர்னு பலூன் என்கிற வார்த்தையை பயன்படுத்தல, நன்றாக நினைவு இருக்கிறது. உடனே அவன் சார்பாக, அதுலாம் அவன் தோற்றுவிட்டான், அவன் எதிர் சார்பாக இருப்பாங்கல்ல, மாவட்ட வாரியான போட்டி அது. நான் சொன்னேன், ஒரு தமிழ் வார்த்தை என்று ஒன்று இருந்து அதை பயன்படுத்தாமல் போனால் தோற்றதாக சொல்லலாம். எனக்கு தெரிந்து பலூனுக்கு தமிழ் வார்த்தை இல்லை, அதனால் இது அவன் தோற்றதாக கருத முடியாது. உடனே தூத்துக்குடி ஜில்லாலேருந்து, இங்கே யாராவது தூத்துக்குடி ஜில்லாலேருந்து வந்துருந்தா சொல்லுவாங்க, அதெல்லாம் எங்கள் ஊரில் சாதாரணமாகவே ஊத்தாம்பெட்டியும் ஊத்தாம்பெட்டியும் போனாங்க.
நிஜமாவே எனக்கு அந்த வார்த்தை புதுசாக இருந்தது. ஆமாங்க, குழந்தையே கூட பலூன் காரம் போனால் எனக்கு ஊத்தாம்பட்டி வாயை கொடுன்னு அழுவாங்க. எல்லாரும் ஆமா ஆமான்னு சொன்னாங்க. அவங்க சொன்னதுனால அவன் தோற்றான் என்று அறிவித்தான். அதனால தமிழில் வார்த்தை இல்லாமல் இருக்குமானால் ஆங்கிலத்தை பயன்படுத்த. ஆனால் ரொம்ப சகஜமாகவே ஒரு வாக்கியம் பேசும்பொழுது மூன்று வார்த்தைகள், அது நீங்கள் தொலைபேசியில் சில நேரங்களில் கேட்கும்போது அங்கேருந்து ஒரு அறிவிப்பு வரும் பார்த்தீங்கன்னா. அதாவது இந்த இந்த அவர் வந்து உங்களுடைய கால் இப்போது அவர் கான் இதில் இருக்கிறது, ஆக்டிவ் ஆகிறது, இல்லை ஆங்கில வார்த்தையாகவே ஒன்று தமிழே வராது, அதில் வெயிட்டிங் உள்ளது, அப்படிலாம் தமிழ். அதனால எதிர்காலத்தில் பள்ளி கொடுத்த ஆசிரியர்கள் எல்லாம் என் சிவாஜி என்றி போர்க்களம் உருடுதி கத்தி சோழன் சொருடின்றது பாடி ஆஃப் எதிரி, இது எதிரி தன் சுருடுகள் விழுவுடுன்னு ஆங்கிலம் கலந்து தமிழில் பேசிடுவாரோன்னு பயமே கூட எனக்கு இருக்கு. எதுவாக இருக்கட்டும், அதனால் நிறைவாக நாம் செய்ய வேண்டியது என்பது என்னவென்றால் அவருடைய நிறைவாக தமிழை வளர்ப்போம். அரசு என்ன செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைப்பதற்கு பல பேர் நாம் இருக்கிறோம், செய்வோம். ஆனால் அதே நேரத்தில் நாம் என்ன செய்ய வேண்டாம், தமிழ்நாக இருக்கிற நாம் என்ன செய்ய வேண்டாம். இது ஏதோ ஒரு மொழியை எதிர்க்கின்ற காரணத்தால் தமிழை ஆதரித்ததாக சொல்வதற்கு எந்த தமிழனுக்கும் உரிமை இல்லை. இது எல்லாருக்கும் போது மாறாக தமிழுக்காக என்ன செய்தோம் என்று மாத்திரம் சிந்தித்து ஏதேனும் முயற்சி ஈடுபட்டால் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். இன்று காலையில் மாப்போசி அவர்கள் திருவுருச்சிலைக்கு அநேகமாக ஆண்டுதோறும் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நான் வந்து கொண்டிருக்கின்றேன். கடந்த சில ஆண்டுகளாகவே ஒரு கோரிக்கை வைத்திருக்கின்றார். அது ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி, மாப்போசி அவர்களுக்கு திருவருச்சிலையை நல்ல இடத்தில் வைத்திருக்கிறார்கள். ஆனால் அந்த சிலை வைத்த நாளிலிருந்து நம்முடைய கோரிக்கை இருந்து கொண்டிருக்கிறது. இன்று காலையில் கூட நிருபர்கள் முன்பாக இந்த கோரிக்கை அம்மா அவர்கள் தான், திருமதி மாதவி அவர்கள் வைத்தார்கள். நம்முடைய சந்தோஷம் அவர்களும் அதை ஆதரித்து சொன்னார்கள். நானும் இந்த கருத்தை வலியுறுத்தி சொன்னேன். இந்த கூட்டத்தின் வாயிலாக அதை ஒரு தீர்மானமாக சொல்வது பொருத்தமாக இருக்கும் என்று நான் கருதுகின்றேன். அதாவது சென்னையை தமிழகத்தோடு இணைத்திட்ட சிலம்பு செல்வர், அதுக்கு முன்னாடி என்னென்ன சேர்த்துக்கலாம், சிலம்பு செல்வருக்கு முன்னால் சிலம்பு செல்வர் மாப்போசி அவர்களது பிறந்த நாளான ஜூன் 26 தேதியை அரசாங்க விழாவாக அரசாங்கம் கொண்டாடும். இது நம்முடைய முதல் கோரிக்கை. இரண்டாவது கோரிக்கை, சென்னை திருத்தணி கன்னியாகுமரி செங்கோட்டை நாகர்கோவில் மூதிய பகுதிகளை தமிழகத்தோடு இணைந்திட்ட சிலம்பு செல்வருக்கு சென்னையிலே ஒரு மணிமண்டபம் அமைக்க வேண்டும். மூன்றாவது கோரிக்கை, அவருடைய நிறைமான காலத்தில் வாழ்ந்த ஆழ்வார்பேட்டில் அமைந்துள்ள அவருடைய இல்லத்தை நினைவில்லமாக மாற்ற வேண்டும் என்ற மூன்று கோரிக்கையை சிலம்பு செல்வர் பத்மஸ்ரீ டாக்டர் மாப்போசி அறக்கட்டளையின் சார்பாக நம்முடைய அது நிறுவனர் டாக்டர் மாப்போசி மாதவி பாஸ்கரன் அவர்கள் முன்மொழிந்திருக்கிறார்கள். நான் அந்த கோரிக்கை வழிமொழிகிறேன். நீங்களும் கரவுகள் எழுப்பி அந்த தீர்மானம் நிறைவேற்றியதாக அறிவிக்க வேண்டும் என்று வேண்டுகோடு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.